அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று 8ஆம் தேதி 12ஆம் மாதம் 2022. அதுக்குள்ள ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உடல்நலம் சரியில்லை, கொஞ்சம் இரும்பிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இருந்தாலும் சில தகவல்களை பரிமாறணும்ல. ஏன்னா இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பிகேஆர் கட்சியை சார்ந்தவங்க, அதாவது இந்த தேர்தல் முன்னுக்கு டெத்தோஸ்ரீ அன்வா இப்ராஹிம், டெத்தோஸ்ரீ தாங்கினவங்க, அதாவது அப்படி தாங்கினவங்க தலைவர். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவரை பற்றி கண்டுக்கிறது இல்லை. ஏன்னு முன்னுக்கு நம்ம தாங்கினா ஏதாச்சும் நமக்கு பின்னாடி வெற்றி அடைஞ்ச பிறகு கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ கிடைக்கலன்றப்ப யார் என்ன சொன்னால் அப்படின்னு, நானும் பிகேஆர் கட்சியை சார்ந்தவன் இல்லை, ஆனால் இருந்தாலும் டெத்தோஸ்ரீ அன்பா இப்ராஹிம் மேலே ஒரு மரியாதை, ஒரு நம்பிக்கை இருக்கிறனால இன்ன வரைக்கும் நானும் அவருக்காக வந்து அவரை விட்டு கொடுக்காம அவருக்காக சில விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்காவை சேர்ந்தவனுங்க, நீங்கள் பாருங்கள் அன்றைக்கி ஒரு குரூப்பில், இந்த குரூப்பில் நிறைய குரூப்பில் பேசிக்கிட்டு தான் இருந்தானுங்க. அவரை பற்றி அவர் செஞ்ச தப்பாக இருந்தால் அதை உண்மையான இதை நீ எடுத்து போட்டு யாரும் ஒன்று சொல்ல போகிறது, ஏன்னா அது உண்மை தகவல்கள் அப்படின்னு. பொய்யா வந்து அவரை பற்றி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா அது நம்ம விடமாட்டோம். ஓகே, இப்போ நானும் சில விஷயத்த சொல்கிறப்ப மைக்கா தலைவர்கள் சில பேர் வந்து சில பேரில் ஒருத்தர் முக்கியமான டெத்தோஸ்ரீ வந்து சும்மா போய் கோர்ட்டில் போய்ட்டு என் மேலே கேஸை போடுறது, ஏன்னா நம்மகிட்ட பண காசு இல்லை நம்ம, ஆனால் இருந்தாலும் நான் அந்த கேஸை ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நம்ம எதுக்கு பயந்து ஓடுறதில்ல. அந்த மாதிரி டெத்தோஸ்ரீ அன்பா இப்ராஹிம் நீங்கள் ஒரு குரூப்பில் மைக்கா சேர்ந்தவனுங்க, ஒரு 19 பேர். அதில் வந்து நம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என் நானாக இருக்கட்டும், என் குடும்பமாக இருக்கட்டும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோட இயக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், இவங்க குடும்பமாக இருக்கட்டும், பொண்டாட்டி பிள்ளைங்க வரைக்கும் அசிங்கப்படுத்தி எடிட் பண்ணி செய்வானுங்க ஒரு கூட்டம். அது யாரும் இல்லை, இந்த ரூபன் ராஜா கிங், ரூபன் ரெண்டு பேர் இருக்கானுங்க, ஒருத்தரில் கங்காதரன் அவன் ஜி மோன்சன், அவன் நாய் செத்துருச்சு அவன் பிள்ளை குட்டிங்க வருத்தப்படுதான். ஆனால் என்ன கேட்டால் இந்த நாயெல்லாம் செத்துக்கு நான் சந்தோஷப்படுவேன், ஏன்னா இவ்வளோ பேர் வந்து இவனுக்கு அசிங்கப்படுத்தினானுங்க. அந்த பாருங்க, இது வந்து அவன் ஃபோட்டோ கேயா, சில பேர் நினைக்கலாம் செத்துட்டான் அப்படின்னு. என்ன கேட்டால் இந்தமாரி நாரப்பயலுக்கு உயிரால் இருந்து பல பேர்த்த அசிங்கப்படுத்தினவனுங்க, சாவறதுல தப்பே இல்லை. ஓகே ஓகேயா, அப்போ ஜேபியில் ஒரு ரூபன் அவனுக்கு எல்லாம் பிள்ளை இல்லைன்னு சொல்லி பிள்ளையை தத்தெடுக்க என்று வந்து கேட்டவன், அவனோட கேரக்டர் தெரிஞ்சு அவர் கேங்கில் இருக்கான் பத்திரிக்கை, அவனா ஒரு ஐஸு ட்ரக் சம்மந்தப்பட்டோம் அப்படின்னா நான் ஒரு பொம்பளை பிள்ளையை தத்து கொடுக்கறதுக்கு தான் அப்போ விட்டுட்டேன், அதுலேருந்து அவனை கெடுப்பு. ஸோ என்கிட்ட மோதிரவனுக்கு அவன் நல்லவன் கிடையாது. இப்போ சந்தோஷ்குமார் பார்த்தீங்கன்னா யார், அவன் சொந்த பொண்டாட்டி பொண்டாட்டியோட கூட்டில் எவ்வளோ பொம்பளைங்களை கொண்டு போய் ஹோட்டலில் வச்சு வீடியோ எடுத்து மிரட்டுறான் ஆகி, அவன் பொண்டாட்டி உதவி கேட்டதுனால வந்து நான் உதவி செஞ்சேன். ஓகே, அப்போ அவன் நல்லவன். ஆனால் இவனையும் சில கேடு கட்டுவானுங்க குரூப்பில் வச்சிருக்கானுங்க சில ஆம்பளைங்க, அவனுங்க வீட்டில் உள்ள பொம்பளைங்களை பற்றி இவனுக்கு கவலை இல்லையா அக்கறை இல்லையான்னு எனக்கே தெரில. அதனால் அது அவனுக்கு பிரச்சனை, அவன் பிரச்சனை, ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை இவங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு சந்தோஷம் பிடிச்சிருக்கானேன்னு தெரில, நல்லா வீடியோ எடுக்கிறானேன்னு, ஏன்னா இவனெல்லாம் அப்படி தான் கேட்கணும். ஓகே, ஸோ அப்புறம் குலுக்கிந்தா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற குமார் ஒருத்தன் தெரியும், 2 வருஷம் முன்னு ஒரு ஆட்டுக்கொட்டாய பிரச்சனை, ஒரு அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுந்திருப்பாங்க, அது அவானிலாம் வழியாகணுச்சு, நான் தான் அவங்களுக்காக இறங்கி பேசினேன். பல வருஷமாக ஆட்டுக்கொட்டாய இதை வச்சு செய்கிறாங்க, அதை வந்து கெடுக்கிறதுக்கு பார்த்தா அந்த குமார்ன்றவன் மலைக்காரங்களை கூட்டு வந்து அவங்களுக்கும் நான் தான் சப்போர்ட் பண்ணி இறங்கினேன், அதனால் குமார்ன்றவனுக்கு என் மேலே ஆத்திரம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பை தொடர்ந்து டெத்தோஸ்ரீ அன்பா இப்ராஹிம் ஒரு செக்ஸ் வீடியோவை சம்மந்தப்படுத்தி அவரு தான் சொல்லி அவரோட ஃபோட்டோ, என்னோட வீடியோ, வைபி குலா கூட உள்ள பி வடிவு அவங்களோட வீடியோ, வைபி குலாவை நானே நல்லா கேட்பேன் அப்படின்றப்ப அந்த பாருங்க, அந்த ஒரு வடிவுன்ற ஒரு பெண்ணு தான் அவங்களோட வீடியோ டெத்தோஸ்ரீ அன்பா இப்ராஹிம் அவருன்னு சொல்லி அந்த செக்ஸ் வீடியோவில் அவர் பேரெல்லாம் போட்டு, அப்புறம் என் வீடியோ சக்கிலி பையன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஜாதி பற்றி பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் பேச ஆரம்பித்தேன்னா அது வேற மாரி போயிடும். நான் யார் என்னன்றது செங்காடேஸ்தேன்னு என் இடத்துல என் தாத்தா யார் இப்போலாம் கேட்டால் இங்கே வந்து கேட்டால் தெரியும் நான் யார். அதனால் நான் ஜாதி பற்றி பேச விரும்பலை, ஆனால் இவனுங்க பேச வச்சிருவானுங்க போல இருக்கேன் என்ன. ஓகேயா, ஓகே, அப்படின்றப்ப அசிங்கப்படுத்தி இது பண்ண கேட்டால் எனக்கு விஷயம் வந்தானே, நம்ம பிரதமர் ஆகிட்ட பிறகு இவனுக்கு இப்படி அசிங்கப்படுத்தினேன்னு என்னால் கேட்கணும்னு நான் ரிப்போர்ட் பண்ணேன். இன்ன வரைக்கும் என்னோட பிஹெச்எம் என் என்ஜிஓவில் சேர்த்து ஒரு 5 பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. எங்கடா போயிட்டீங்க பிகே இருக்கானுங்களா, உங்கள் கட்சி தலைவர் தானடா, அப்போ உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொர்ண மானோ ரோஷம் உணர்வு எதுவுமே இல்லையா? அப்போ நீங்களாம் கட்சியில் இருக்கிறது ஒரு பதவி பேருக்காக தான், உங்கள் தலைவரை ஒருத்தந்த மேலே அசிங்கப்படுத்திருக்கானுங்களேன்னு சொல்லி உங்களுக்குலாம் அந்த இது இல்லை. அப்போ நீங்கள் உண்மையான தலைவர்கள் இல்லைடா, இதுதான் மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பிகேஆர் உள்ளவனுங்க பாரு, நான் சொல்கிறவனுக்கு குத்துட்டோம், குத்துறவனுக்கு குத்தோம், ஏன்னா இன்ன வரைக்கும் ஒரு பிகேஆர் சேர்ந்தவன் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணலை. அப்போ நீங்களாம் யார், நாளைக்கு நீங்கள் பிகேஆர் பக்காத்தானே டெத்தோஸ் எவனாச்சும் பேசுனீங்கன்னா உங்களை நான் கேள்வி கேட்பேன் நாரத்தனமாக, ஏன்னா அவர் அசிங்கப்படுத்தி அதை வெளியாக்கி விட்டேன், போலீஸ் புகார் பண்ணுங்கன்னே. எத்தனை பேர் பண்ணீங்க பிகேஆர்லேருந்து, என்னோட பிஹெச்எம் இயக்கத்தில் உள்ளவங்க பண்ணியிருக்காங்க 5 பேர், இன்னும் ஒரு 3 பேர் நீங்கள் பண்ண போகிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே நீங்கள் எங்கடா, அப்போ எங்களுக்கு தகுதி இருக்கடா இதுக்கு மேலே டெத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பற்றி பேசுறதுக்கு, வேற எவனாச்சும் பேசுனீங்கன்னா நான் நாரதனமாக கேட்பேன். அன்வார் இப்ராஹிம் அவர் கூட ஒட்டிக்கிட்டு அலையிறீங்களே விஐபின்னு சில பேர், நீங்களாம் எங்கடா போனீங்க, அப்போ உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருக்காடா அவர் மேலே, இல்லை தானே, சரி அக்கறை இல்லாதவங்க இதுக்கு மேலே அவரை பற்றி பேசுனீங்க, மேடை போட்டு பேசினா கூட நாங்கள் இருந்தால் உங்களை அப்படியே கேட்பேன்டா, பச்சையாகவே கேட்பேன். ஏன்னா நீங்களாம் வந்து பதவி பெயர்ப்புகளுக்காக அவர் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதான் உண்மை, இல்லைன்னா நேரத்து போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க பிகேஆர் சேர்ந்தவனுங்க. ஓகே, சரி அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, சந்தோஷ்குமார்ன்றவனை நேற்று வர சொல்லி தடுத்துட்டாங்க.
சரி இந்த வீடியோ போகிறோம் முதல் பாருங்கள். ஓகே, ஏன் இந்த வீடியோ நான் எடுத்தேன் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ராத்திரியே 9 மணிலேருந்து விடிகால 3 மணி வரைக்கும் ஐபிடி மண்ணுக்கு உட்காந்துருக்கேன். ஏன் தெரியுமா, இவன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் பண்ணால் நமக்கு அது போசு நியாயமாக இருக்குன்னு, இல்லையா இவனை விட்டுருந்தாக்கா பரவாயில்ல வேறு வழியெல்லாம், இதுக்கு மேலே இவனை அடித்து நானே பிடிப்பட்டலாம் போகிறான்னு சொல்லி தான் அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். ஆனால் அவனை தான் பண்ணிட்டனால ஓகே நான் வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் நம்ம அக்கா போய் இந்த வீடியோ ஏன் எடுத்துருப்பேன், சின்ன பயதனமாக இருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வாட்டி இவனுக்கு அந்த சின்ன பிள்ளை தான் இவனும் செய்வானுங்க. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு பொயிர் போட்டு கொடுக்குறது, அதுக்கு பிடிப்பட்ட அதை வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறது. சரி, முள்ள முள்ளால் எடுக்கணும், முள்ள முள்ளால் எடுக்கணும், நாயை கல்லால் அடிக்கணும், அந்தமாரி இவனுங்க செய்கிறத திரும்ப இவனுக்கு செய்கிறப்ப தான் அந்த கர்மா திரும்ப இவனுக்கு செய்கிறப்ப தான் இவனுங்களுக்கு வலிக்கும், அப்போ உணர்வானுங்களா இதுக்கு மேலே யார் இப்படி செய்யக்கூடாதுன்னு. அதுக்கு தான் இன்றைக்கி மெனக்கெட்டு போயிட்டு நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஓகே, மற்றபடி இதெல்லாம் போட்டு சந்தோஷப்படுறது எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எதை எவன் இப்படி செய்கிறானோ அவனுக்கு திரும்ப செய்கிறப்ப தான் அவனுக்கு தெரியும். ஓகேயா, சரி அது மட்டும் இல்லாமல் இது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பிரதமர் இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு அவன் எடிட் பண்ணி தான் அவன் தான் செஞ்சானு எங்களுக்கு தெரியும். அதில் உள்ள ஆளும் சொல்லிருச்சு இவன் இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு தவறான விஷயத்தை ஒரு வாட்ஸ்அப் இதில் வந்து ஷேர் பண்ணுறது ஒரு தப்பு, அதுக்கு சட்டம் இருக்குது. அந்த இதுலேயும் இவனை வந்து கண்டிப்பாக தூடோ பண்ணி ஆகணும். இவனை மட்டும் இல்லை அந்த குரூப்பில் உள்ள எல்லாத்தையும் தூடோ பண்ண, ஏன்னா உடந்தனு அல்ல கவர்மெண்ட் வேலை செய்கிற குமாரும் இருக்கான். ஓகே, ஸோ இவனை மட்டும் தூடா பண்ண மட்டும் பார்த்தாது, குரூப்பில் உள்ள எல்லாத்தையும் தூடோ பண்ணணும். இன்னும் நாங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அந்த குரூப் அட்மின் எல்லாத்தையும் பிடிக்கணும், தூடோ பண்ணணும். அப்போ தான் இவங்களுக்கு பயம் இருக்கும். எல்லாத்துக்கும் இன்னொன்று சொல்கிறேன், என்னை பற்றி திரும்ப வீடியோ அங்கங்கே சில குரூப்பில் வருதுன்னு, யாராச்சும் அதில் நல்லவங்க ஒன்று ரெண்டு பேர் இருப்பீங்க, எவன் அதை ஷேர் பண்ணுறனோ ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிவிடுங்க. அந்த குரூப் அட்மின் பேர் ஃபோன் நம்பரை அனுப்பிவிடுங்க, அவன் பிஎம் நம்பராக இருந்தாலும் அந்த குரூப்போட அட்மினை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். சரியா, அதனால் வந்து எதாவது சொல்கிறேன், இவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும், இவனுக்கு மட்டும் இல்லை இவன் கூட உள்ளனே அந்த குரூப்பில் உள்ள எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும். மேலும் நம்ம ஒன்று புகார் பண்ண போகிறோம், கடைசியாக ஒன்றுனே பிகேரில் எவனாச்சும் உண்மையிலே ஆண் மகன்கள் சரியான பெண்கள் இருந்தால் கூட அவதார் சிங் வந்து பிளாச்சூர் நானே, அதுக்கு கூட உங்களுக்கெல்லாம் சூடு தோணை வரல, நான் ஏசன அவனை. சரியா, அப்போ பிகேரில் உள்ள சில பேத்துக்கு, சில பேர் இல்லை பல பேத்துக்கு, ஏன்னா சில பேர் ஓகே பல பேத்துக்கு ஒன்று சூடு சொன்னே உங்களுக்கு எதுவுமே உணர்வு இல்லைன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் வந்து டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம்காக பேசிக்கிட்டு தான் இருப்பேன், அவருக்காக நான் நியாயத்தை கேட்பேன். நான் பிகேர்காரன்ல, ஆனால் பிகேஆரில் உண்மையிலே ஆண் மகன்கள் சரியான பெண்கள் தலைவி தலைவன்றீங்களா பார்க்குறேன், இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.